புதிதாய் புத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. மணி கணக்கில் உபதேசம் செய்வதை விட ஒரு மணி துளியாவது உதவி செய்து பாருங்கள், வாழ்வின் சுவை புரியும். நம் அனைவரது வாழ்விலும் சுவையூட்டுவதற்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-9596-9565. வணக்கம் சார். சார், இன்று ஒரு தகவல் பகுதியில எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார்? கேட்க நாங்க எல்லாருமே ரொம்ப ஆவலா ஒரு வாரமா காத்துட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல், ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரியே மனோநந்தன ஹெதவே நந்தநந்தன சுந்தரி கொதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி. நாளை செவ்வாய்க்கிழமை ஒரு அதி அற்புதமான நாள். ஸ்ரீ வைஷ்ணவத்தில் ரெண்டு ஏகாதசி ரொம்ப ரொம்ப அதி முக்கியமானது. ஒன்று வைகுண்ட ஏகாதசி, பாதி பேருக்கு தெரியாது வந்து கைசிக ஏகாதசி பற்றி அதிகம் தெரியாது. அது ஒரு பெரிய கதை. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அது வராகர் வந்து தாயார்கிட்ட பூமி பிராட்டிக்கிட்ட சொன்ன விஷயந்தான் அது. இதில் என்னென்னா, அந்த நம்பாடுவான்னு ஒருத்தர் உண்டு, மகேந்திரகிரி மகேந்திர மகேந்திர பர்வதத்தில் இருக்கக்கூடிய திருக்குறுங்குடி நம்பியை வந்து ரொம்ப லயித்து பாடக்கூடியவர். காலையில் ஏர்லி மார்னிங் போயிட்டு அவருக்காக பண்ணியை சேர்த்துட்டு வருவார். அந்த அதுதான் அவரோட வேலையே. அது மாதிரி பண்ணக்கூடிய அவர் வந்து ஒரு அந்த காலத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின் போது கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுனால வெளியிலிருந்தே பாடுவார். அவர் வந்து நம்பியை பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி போகும்போது தான் வந்து ஒரு முறை ராட்சசன் அவரை பிடிச்சிருவாங்க. பிடிச்சோடனே நான் அவனை சாப்பிட போறணும்போது நான் போய் பெருமாளுக்கு கடைசியாக பாட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஒரு 18 சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு அவர் அங்கே போவார். அந்த இடத்துல வந்து நம்பி வந்து அன்னைக்கு மட்டும் நம்பியை பார்த்து இந்த நம்பாடுவான் வந்து கண்ணீர் மல்கி, அதாவது இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன் அப்படின்னும்போது அந்த ஏக்கத்தோடு பாடும்போது உன்னை பார்க்காம போகிறேன்னு சொல்லும்போது அந்த கொடி மரத்தை வந்து தள்ளிநெல் கொடி மரமே நான் என் பக்தனை பார்க்கணுன்னு சொல்லிட்டு பெருமாள் பார்க்க இவர் பார்க்க மகிழ்ச்சியோடு அவர் போகிறார் நம்பாடுவான் அந்த அரக்கன்ட்ட. அந்த ராட்சசன் சாப்பிடும்பொழுது சாப்பிட்றதுக்கு முன்னாடி, நீ வந்து நல்ல ஒரு வைஷ்ணவனாக இருக்க, எனக்கு எதுவுமே வேண்டாம், சாப்பாடெலாம் வேண்டாம், உன்னுடைய அந்த பூஜா பலன்களை எனக்கு கொடுத்துரு, நீ போய் பெருமாளை பார்த்தலையா அதை கொடுத்துருன்னு சொல்லும்போது நான் பண்ண மாட்டேன்னு சொல்லுவார். அப்புறம் அதுக்கப்புறம் கடைசியாக நிறைய போராட்டங்கள் பேச்சுவார்த்தைலாம் நடத்தினதுக்கப்புறம் இந்த கைசிக பண்ணுடைய பலனை மட்டும் உனக்கு தரேன்னு சொல்லுவார். ரெண்டு பேரும் மோட்சம் போவாங்க. இதுதான் வந்து கைசிக ஏகாதசி. இதில் இந்த விஷயத்தை நாளைக்கு கேட்டாலோ படித்தாலோ பேசினாலோ பெரிய புண்ணியம். 12 ஏகாதசிக்கும் சேர்த்து இந்த ஒரு ஏகாதசி புண்ணியம் ஒரே ஏகாதசியில் கிடச்சிரும். பொதுவாக காலையில் 6 மணிலேருந்து அடுத்த நாள் 6 மணி வரைக்கும் சாப்பிட மாட்டாங்க. பல் விளக்கும்போது கூட தண்ணி உள்ளே போகக்கூடாதுன்னு சுத்தமான வைஷ்ணவர் பார்த்துப்பாங்க. அந்த ஒரு சின்ன ஒரு ட்ராப் கூட உள்ளே போயிடக்கூடாதுன்ட்டு அப்படியே கடுமையான விரதம் இருப்பாங்க. பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. அடுத்த நாள் வந்து அகத்திக்கரையும் மோரும், அதாவது காலையிலே நல்ல ஃபுல் மீல்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, வாழையில் தலை வாழையில் சாப்பாடு சாப்பிடுவாங்க புதன்கிழமை. இந்த ஏகாதசியில் கைசிக ஏகாதசியில் நீ என்ன வரம் கேட்டாலும் அந்த பெருமாள் கொடுப்பார். ஸோ யாருக்காவது வேணும், இப்போ நீ பண்ணிங்களான்னு என்ன கேட்டிங்கன்னா எனக்கு கேட்காமலே பெருமாள் கொடுத்துட்டாரு. ஆனால் எனக்கு நெருக்கமானவங்க எல்லாருமே இந்த கைசிக ஏகாதசி வந்து ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள், அவங்களாம் அதை வந்து அந்த பெருமாளுடைய வரம் பெற்று ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க. நான் விரும்பக்கூடிய வைஷ்ணவர்கள். ஸோ உங்களுக்கு பெருமாள் வந்து அனுகிரகம் பண்ணணும், பெருமாள் அள்ளி கொடுக்கணும், பெருமாள் உங்கள் கூட ட்ராவல் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா நாளைக்கு கைசிக ஏகாதசி மிஸ் பண்ணாதீங்க. முடிந்தால் உங்களுக்கு உடல் ஒத்துழைத்தால், சுகர் இல்லை, எனக்கு மயக்கம் வராது அப்படின்னா ஒரு நாள் முழுவதுமாக சாப்பிடாமல் உண்ணா நோன்பு இருந்து அந்த பெருமாளுக்காக உங்கள் பக்தியை வெளிப்படுத்துங்கள். பெருமாள் வந்து உங்களுக்கு புரிய வைப்பார், நீங்கள் வேற இல்லை அவர் வேற இல்லைன்ட்டு. உங்களுடைய எல்லா கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும். அதற்கு என் அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன், நாராயணா எனும் நாமம் என்ற வார்த்தைகளை உணர்த்தக்கூடிய அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. வணக்கம் சொல்ல வணக்கம் வாழ்க்கணும். உங்க பேர்? வணக்கம் சார், என் பேர் மாலா. மாலா மாலா சொல்லுங்க. மாலா, டூ க்வெஸ்சன் சார். நிறைய பேர் கல்யாணம் ஆக மாட்டேங்க எங்க சர்க்கிள்ல, அப்புறம் குழந்தை பிறக்க மாட்டேன் சார். நீங்க எங்க கர்நாடகால இருந்து பேசுறீங்களா? என்ன சார், கர்நாடகால இருந்து பேசுறீங்களா? இல்ல தமிழ், சென்னை சார, சென்னையில இருந்து பேசுறேன். சென்னை தமிழ் மாதிரி இல்லையம்மா, இது கர்நாடக தமிழ் மாதிரி இருக்கு. சரோஜா தேவி பேசுற மாதிரி இருக்குமா? சொல்லுங்க. இப்ப கல்யாணம் நடக்கணும், வேற என்ன நடக்கணும்?
அப்புறம் சீக்கிரம் குழந்தை பிறக்கணும் சார். கல்யாணம் நடந்தாதான் அது நடக்குமா? இப்ப கல்யாணம் நடப்பதுக்கு இல்ல, சில பசங்களுக்கு என்னோட சர்க்கிள்ல சில பேர் சீக்கிரம் கல்யாணம் ஆல, சில பசங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு வெயிட்டிங் ப்ராப்ளம். இதுல நம்ம செய்யக்கூடிய தொழிலும் ஒரு காரணமா இருக்குமா? செய்த தொழில், செய்யக்கூடிய தொழில் கூட. பொதுவாக நான் ஜென்ரலா சொல்லிடுறேன், உங்களுக்கு அது வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் சொல்றேன். இந்த வட்டி, இந்த சாராய வியாபாரம், இது போல மர வியாபாரம், இதெல்லாம் வந்து ஒரு 10 விஷயம் இருக்குமா, மண், அதெல்லாமே இது ஒரு காரணமா இருக்கலாம். இரண்டாவது, கொடுக்குற விஷயம் ரொம்ப கம்மியா இருக்குமா? கொடுக்குறானா ஏதோ அநாத ஆசிரமத்தில் போய் கொடுக்கறது கிடையாதுமா? மனசார கொடுக்கறதுன்றது ஒரு விஷயம். அதை நீங்கள் அதிகப்படுத்தும் போது நீங்கள் எதிர்பார்க்குற திருமணம் நடக்கும். திருமணம் நடந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அழகரே பிள்ளையா பிறப்பார். அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள் மாலை. வாழ்க சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். பரமேஸ்வரன் மேடம், கோயம்புத்தூர்ல இருந்து மேடம். சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க. ஐயா வணக்கம். ஏற்கனவே ரெண்டாவது முறை தானே நீ கூப்பிடுறது? வணக்கம் மேடம். இல்ல இது ஃபர்ஸ்ட் டைம் மேடம். ஃபர்ஸ்ட் டைம் சார். நான் உங்களுக்கு நிகழ்ச்சியில இருந்து யூடியூப்ல பார்த்தேன். சரி, ரொம்ப விருப்பப்படுறேன். சொல்லுங்க ஐயா. நான் வந்து அடுத்த நகரத்துக்கு போகணும். இப்ப எங்க இருக்கீங்க? இப்ப கோயம்புத்தூர். அடுத்த கட்ட நகருக்குன்னு இப்ப எந்த கட்டத்துல இருக்கீங்கன்னு கேக்குறேன். அடுத்த கட்ட நகரம் போறேன். இப்போதைக்கு பிடிச்சி ஒரு வீடு கட்டியாச்சு. அது வந்து இது மந்த்லி டியூல போயிட்டு இருக்கு மேடம். அதை அதை அடைச்சேன் சார். அடைச்சிட்டு வெற்றி வரணும் வாழ்க்கையில. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? பிஎஃப்பிஎஸ்ஐ கன்சல்டன்ட். ஆனா அதிகமான வாய்ப்புகள் வேணும் வேணும்னு கேக்குற இறைவன் தர மாட்டேங்கிறாரு. நீங்க புரியல. இந்த உலகம் உழைக்கிறது சார். இந்த உலகம் யாருக்கான உலகம் தெரியுமா ஐயா? பரமேஸ்வரன். சொல்லுங்க. கொடுப்போனுக்கான உலகம். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க கொடுக்க பழகுங்களையா, நீங்க எதிர்பார்க்கதான் நடக்கும். நீங்க கடவுள்கிட்ட போன கடவுளே உங்ககிட்ட வந்து நீங்களே கடவுளாக மாறுவீர்கள். கொடுக்கறதற்கு ஆரம்பிங்க. அந்த கொடுப்பனுக்கு தான் அந்த உலகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அழைத்தமைக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். இணைப்புல இருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க. யார் பேசுறீங்க? மேடம் வணக்கம். மேடம் என் பேர் கோபால். கோபால் சார் சொல்லுங்க, உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க. கோபால் வணக்கம். வாழ்க்கை சொல்லுங்க. கோபால் வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப நாளா யூடியூப்ல பாத்தேன், நேர்ல பேசணும், இப்பதான் சான்ஸ் கிடைச்சது. ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்ககிட்ட பேசுறதுக்கு. கோபால் எங்க இருந்து பேசுறீங்க? மாங்காடு, சென்னை மாங்காடு காமாட்சி அம்மன் கோயில சார். சரிங்க சார். எங்க எம்ஆர் சீனிவாசன் கவுன்சிலர் வீடு பக்கமா? ஆமா, அதுக்கு அது மாட வீதியிலே தான் சார் இருக்கேன். சரி, மகிழ்ச்சி. உங்க கேள்வி ஐயா? ஐயா ரொம்ப இதாவது என்ன சின்ன ஒரு நல்ல வேலையில இருந்து நல்ல பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வேலையும் வீடு கட்டின வேலை போச்சு. அதோட ஒரு நல்ல ஒரு 20,000-25,000 சம்பளம் வாங்கினேன். வேலையும் போயிடுச்சு. சரி, எங்க போனாலும் அவமானம் பிரச்சனை. யாருக்கிட்ட சும்மா சாதாரண பேசினா கூட அவங்க என்ன அவமானப்படுத்துறாங்க. குடும்பத்துல என் மனைவிக்கு கிட்டத்தட்ட என்னைக்கு அந்த வீடு கட்டினா அன்னில இருந்து உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லை, எப்பவுமே வேலை செலவு பண்ணிட்டே இருக்கிறேன். கோபால் வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இவ்வளவுதான் முடிஞ்சுதா? அதுதான் சார், வேற ஒண்ணு இல்ல. நீங்க இருக்கிற எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டீங்க கோபால். கோபால், நீங்க உங்க மாங்காட்ல இருந்து பாய் கடை போகும்பொழுது பட்டூர்னு ஒரு ஊர் வருமா? ஆமா சார், பட்டூர். பட்டூர்ல யார் இருக்கா? ஒரு 6,000 முஸ்லிம்ஸ் இருக்காங்களா? ஆமா சார். தெரியும் இல்லையா? ஜபர்ல எல்லாம் பழக்கம் உண்டா? பட்டூர் ஜபர்ல எல்லாம் பழக்கம் உண்டா? பாத்துருக்கேன். சரி, ஓகே. இப்ப அந்த ஊர்ல யார் இருக்கா? மூவிங் பாப்புலேஷன் கூட இருக்கு கிடையாது. அங்க வந்து அந்த தெருவில் பாத்தீங்கன்னா 20 பிரியாணி கடை போட்டிருப்பாங்க, உண்மை தானே? ஆமா சார், ஆமா. பிரியாணின்னா சென்னையில வந்து பட்டூர் பிரியாணி, பட்டு பிரியாணினா ரொம்ப ஃபேமஸ், தெரியுமா உங்களுக்கு? ஆமா சார், ஆமா. அப்போ இது வந்து ஒரு விஷயம் சார். ரெண்டாவது, இந்த பக்கம் மாங்காடு வரோம் சார், காமாட்சி கோயில், அந்த கோயில் அந்த ஊர்ல அந்த ரோட்ல, அந்த குன்றத்தூர்ல இருந்து பூந்தமல்லி குமணஞ்சாடி போற ரோட்ல ஏதாவது ஒரு நல்ல சைவ சாப்பாடு ஹோட்டல் இருக்கா? சைவ சாப்பாடு காமாட்சி அம்மன் கோயில் எதிரிலே சைவ சாப்பாடு ஹோட்டல் பாலாஜி பவன் இருக்கு, வெங்கடேஸ்வர பவன் இருக்கு. அதான் சார், இதெல்லாம் ஹோட்டல் சார். அதாவது மக்கள் விரும்பி சாப்பிடற மாதிரி இருக்கான்னு கேக்குறேன். விரும்பி சாப்பிடற ஹோட்டல் தான் சார். பவன் பவன் வந்து பூண்டமல்ல தான் சார், துர்கா பவன் ஒண்ணு இருக்கு. அதான் இதெல்லாம் நீங்க வந்து வெளியில ரோட்ல இருந்து போகும்போது பாத்துட்டு சொல்றீங்க சார். நான் சொல்றதுக்கு ரீசன் இருக்கு. அங்க வந்து பெரிய நீடு இருக்கு சார். சோ நீங்க 20,000-25,000 எனக்கு பணம் வரல, நான் கஷ்டப்படுறேன்லாம் சொல்றதை விட்டுட்டு ஏதாவது ஒரு சின்னதாக உணவு சார்ந்த தொழில் பண்ணுங்க. நீங்கள் ஏன்னா நீங்கள் ஆரம்பிக்கும் போதே மாங்காடுன்னு ஆரம்பிச்சிங்க சார், பிரம்மாண்டமான வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் பொதுவாகவே வந்து இந்த நான் என்ன கேட்டிங்கன்னா, சுவாதி வந்து ரொம்ப விசேஷமான நட்சத்திரம் சார். சுவாதி வந்து நீங்கள் பொதுவாக நரசிம்மரை வணங்குவாங்கன்னு சொல்லுவாங்க சார். சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையார் போய் பாருங்கள், பிரம்மாண்டமான மாற்றம் ஏற்படும். அதுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சார், ஒரு சுவாரஸ்யமான ரேபிட் ஃபயர் ரவுண்ட் போகுமா சார்? வாஸ்து டிப். வீடை வந்து சின்னதாக கட்டிக்கிட்டால் ரொம்ப நல்லது. சிறுக கட்டி பெருக வாழ். கட்டியாச்சு வீடு பெருசோ சின்னதோன்னா கிழக்கில் வடக்கில் ஜன்னல் கட்டாயமாக இருக்கணும். இருக்கிற ஜன்னல் எப்போதுமே திறந்து வைக்கணும். பூச்சிகள்லாம் வந்துடும் சொன்னால் மெஷ் போட்டு வச்சுக்கோங்க.
சைக்காலஜி டிப். இது இந்த உலகம் கொடுப்பவனுக்குன்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. அப்போ கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ரெண்டு விஷயம் வந்து பண்ணக்கூடாது. இது கெடுப்பனுக்கு அல்ல உலகம்ன்றதையும் தெளிவாக புரிஞ்சுங்க. அப்போ பாயிண்ட் நம்பர் ஒன் வந்து பங்க்சுவலாக இருங்க. நேரம் தவறாமை என்பது ரொம்ப முக்கியமானது. அதை விட ரொம்ப முக்கியமானது புறம் பேசக்கூடாது. நட்சத்திர கோயில் டிப். சரி, இப்போ சுவாதி நட்சத்திரம் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ எனக்கு தெரிஞ்சு நம்பர் ஒன் வந்து அதுக்கு திருவண்ணாமலை தான், நம்பர் ரெண்டு பழனி, நம்பர் மூணு திருச்செந்தூர். எண் கணித டிப். மூணு இப்போ ரெண்டு சொன்னலாம், மூணு பெரியபாளையம் பவானி அம்மன் தான் மூணாம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு. பணம் இருக்க டிப். பணம் இருக்க நிறைய உழைக்கணும். கல் உப்பு வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வாங்குங்க. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த மகாலட்சுமி பூஜை, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமகன்னு சொல்லிட்டு ஒரு 108 முறை நன்றி சொல்லுங்கள் அந்த அந்த கடவுள் உங்கள் பூஜை ரூமுக்கு முன்னாடி இருந்து. எல்லாத்துக்கும் மேலே வந்து பணம் ஈர்ப்பதற்கு பெரிய விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து பணத்தை வந்து எந்த சூழ்நிலையும் இடது பக்கம் இடது கையால் கொடுக்காதீங்க. இடது கையால் கொடுக்குறவங்கிட்ட அந்த பணத்தை வாங்காதீங்க. அப்படி அவன் கொடுக்குறான்னா நிறைய மார்வாடிஸ் இந்த விஷயம் பண்ணுவாங்க. நீங்கள் டேபிளில் போய் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிவிடுங்க. தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. வாழ்க்கை சிறக்க ஜொலிக்க டிப். வாழ்க்கை செழிக்க ஜொலிக்கனா ஒய்ஃப் ஹாப்பி லைஃப் ஹாப்பி. யார் வந்து அவன் மனைவியை சந்தோஷமாக வச்சுருக்கானோ அவனால் மட்டும்தான் இந்த ரெண்டு வார்த்தைக்கும் பொருத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அதனால் உங்கள் மனைவியை சந்தோஷமாக வச்சுங்க. நல்லா அண்டர்லைன் பண்ணிங்க. ஆஹா, அற்புதம் சார். இது போதும் எனக்கு, இது போதுமே, வேற என்ன வேண்டும், இது போதுமேனு பல பேர் நேரம் பாடிட்டு இருப்பாங்க. அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? அருண் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க அருண். வணக்கம் சார. வணக்கம் சார். வணக்கம் சார். காலை வணக்கம் சார். காலை வணக்கம் சார். இப்போ வந்து பையனுக்கு வந்து 5 வயசு ஆச்சுங்க சார். அவன் வந்து ஆடி 31 பிறந்தாங்க. ஆடி 31 காலையில 10:30 அன்னைக்கு வந்து சுதந்திர தினம் சார், August 15. பட் ஆனா வந்து அப்போ இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான் சார், அதிகமா இருக்கு. உடல்நலக்குறைவு வந்து அதிகமா வந்துருக்கு வயசுக்காக. அருண், 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 நீங்க என்ன வேலை பாக்குறீங்க அருண்? மீனாட்சி வந்து நீங்க நல்லா ஊர் சுத்து வைங்க, அவங்க விருப்பப்பட்டெல்லாம் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க மனைவி நல்லா ஆவாங்க. மனைவி நல்லா ஆயிட்டாங்கன்னா அந்த சந்தோஷம் உங்க பிள்ளைய நல்லபடியா வாழ வைக்கும். ஆடி 31, 32 நமக்கு தேவையில்லையா. நீங்கள் கடவுளை நம்புறீங்க அப்படின்னு சொன்னா பழனி முருகர் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போவார். அதற்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ மேம், என் பேர் சித்ரா. சித்ராமா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. சித்ரா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சித்ரா. வாழ்க வளமுடன் சார். சார், என் பேர் சித்ரா. எங்க வீட்டுக்கார் பேர் வெங்கடேசன். நீங்க ரெண்டு குழந்தையா மூணு குழந்தையா உங்களுக்கு? உங்கள்கிட்ட ஒரு பெரிய நிறைவு இருக்குமா. நான் அதனாலதான் ரெண்டு சொல்லலாம், ரெண்டு குழந்தை கன்ஃபார்ம்டா உண்டு. ஏன் டவுட்ல கேட்டேன்னா இந்த குழந்தைன்ற ஒரு மேட்டருக்காக தான் கேட்டேன். நீங்க ரொம்ப நிறைவான பெண் அம்மா. பெரும்பாக்கம் குளோபல் ஹாஸ்பிடல் பக்கத்துல இருக்கீங்களா? சரிம்மா. இப்ப நான் அந்த அந்த ஊர்ல இருந்தப்போ செத்து அந்த ஊர்ல கிட்டத்தட்ட செத்து போனோம்மா. அந்த பெரும்பாக்கம் தான் எங்க அப்பா இறந்து போனார். சோ எனக்கு அந்த அந்த ஊரோட தொடர்பு உண்டு. நீங்க உங்களுக்கு சொல்றது அங்கிருந்து ஒரு 25 கழிச்சு ஜெயிச்சு இப்போ உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன்னா வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானதுமா. உங்களுக்கு வந்து இந்த மாம்பாக்கம்னு மாடம்பாக்கம்னு ஒரு ஊர் உண்டு, அதுல இருந்து மேடவாக்கத்து பக்கத்துல அங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயில் வந்து உங்களுக்கு குழந்தை கொடுக்குமா. எனக்கு வந்து பெரிய மாற்றத்தை கொடுத்தது அந்த கோயில் தான். ஒரு காலத்துல அந்த கோயிலுக்கு ரெகுலரா போவேன், 96 to 98 வரைக்கும்மா. அதுக்கப்புறம் தான் நாங்க வீடை ஷிஃப்ட் பண்ணோம். நீங்க ஜெயிப்பீங்க, நிச்சயமா ஜெயிப்பீங்க. பெரும்பாக்கத்துல 2-3 இடத்துல குளங்கள் உண்டுமா, தவறான இடங்கள்ல. அதனால வந்து அந்த குளம் இல்லாத இடத்துக்கு, நல்ல உயரமான இடத்துக்கு போங்க. அது தெற்கு மேற்குல பள்ளம் வரக்கூடாதுன்னு சொல்றேன்.
நீங்கள் நல்லபடியாக இருப்பீங்கம்மா. அதுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள் சித்ரா. வாழ்கோடன் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் அம்மா. யார் பேசுறீங்க? கொஞ்சம் அம்மா, நீங்க நல்லா எல்லா விஷயமும் நல்லா தான் நடக்கணும், அதானே உங்களை ஆசைப்படுறீங்க? ஆமா சார். நீங்க வராகரை பிடிச்சிங்கம்மா. ஸ்ரீமுஷ்டத்தில் இருக்கக்கூடிய வராகர் வந்து உங்களை உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போவார். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் தெளிவான பெண்மணிம்மா. நீங்கள் வந்து ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க, நிச்சயமாக ஜெயிப்பீங்க. என் அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சார், நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு தகவலும் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குது சார். இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் எங்களுக்காக சொல்லுங்கள் சார். சார், ரெண்டு விஷயம். இப்போ இந்த சித்ரா ரேவதிலாம் கேட்குறாங்க பார்த்தீங்களா, எனக்கு கஷ்டம், நான் என்ன பண்ணணும், ஏன்னா வந்து அடுத்த கட்டம் நகரணும்னு பரமேஸ்வரன் கேட்குறாரு அப்படின்னா, இது பொதுவாக கடல் சார்ந்த கோவில்கள். அதில் வந்து நம்பர் ஒன்று ராமேஸ்வரம், நம்பர் ஒன்று வந்து திருச்செந்தூர். இது ரெண்டுமே மிக சிறப்பான கோவில்கள். இந்த கடலை ஒட்டியிருக்கக்கூடிய, இப்போ சென்னை பக்கத்தில் இருக்கிறது வந்து நான் பெருசாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், ஆனால் கடல் மலை ரொம்ப சிறப்பானது மகாபலிபுரத்தில் இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பட்டினத்தார், திருவட்டூர், வடிவடிமை எல்லாமே கடல் சார்ந்த கோவில்கள். கடலை ஒட்டி இருக்கிற கோவில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப பவர்ஃபுல்லானது. ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் சொல்கிறேன். பழனி கோயிலுக்கு எல்லாருமே போவோம். இப்போ நான் கூட நேற்று கூட அங்கே தான் இருந்தேன். அந்த கோயிலில் என்ன விசேஷம்னா, இது வந்து பிரம்ம தீர்த்தம் ரொம்ப விசேஷம். அது வந்து அந்த நம்ம HRNC ஆஃபீஸ்க்கு எதிர்க்க இருக்க அந்த அந்த ஒரு குடிலுக்குள்ளே இருக்குது. அந்த பிரம்ம தீர்த்தத்தில் மூணு பேருமே இருக்காங்க, பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேருமே இருக்காங்க. அது ஒருங்கே பார்ப்பது சிறப்பு. அதில் ஒரு ஒரு சின்ன ஒரு லாஜிக் என்னென்னா, நம்ம வேணுன விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொன்னால், நம்ம மனசார நினச்சிட்டு மனமுருக வேண்டிட்டு இந்த மும்மூர்த்திகளை வேண்டிட்டு கண்ணை திறந்து பார்க்கும்போது அதில் பெரிய மீன்கள் உண்டு. அதில் வந்து வெள்ளை மீன், அந்த நல்ல கோல்டன் கலரு, அது வந்து எட்டி பார்த்துதான் நடக்கும்ன்றது வந்து அந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய அதிகமாக நம்ப ஒரு பவர்ஃபுல்லான நம்பிக்கையாக நம்பப்படுகின்றது. நீங்கள் நான் வந்து நான் பரிசோதித்து பார்த்துருக்கேன், உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் பண்ணி பாருங்கள். இது 100% ப்ரூவனான ஒரு விஷயம். ஸோ அந்த பிரம்ம தீர்த்தத்தை எப்போ பயணிக்கு போனாலும் மிஸ் பண்ணாதீங்க. அனைவருக்கும் மிகவும் பயனுள்ள விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ. வணக்கம். வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. சகுந்தலா வணக்கம். வாங்கணும். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? திருச்சியில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. என் பொண்ணு பேர் ஷியாமலா. அவங்களுக்கு வந்து மேரேஜே ஆகல. பொண்ணு பேர் ஷியாமலா? ஆமாங்க. சரிம்மா. நீங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனா நடக்குமா? வருத்தப்படாதீங்கம்மா. நீங்க வந்து என்ன என்ன சாமி ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? என்ன சாமி பிடிக்கும்னு கேக்குறேன். ஒரு கம்பெனியுடைய அவர் உங்களை கூப்பிடுறாரு. இப்ப வாட்ச்மேன் நினைச்சா தடுக்க முடியுமா? அத ஒரு வாட்ச்மேன் உள்ள விட மாட்டேன் சொல்ல முடியுமா? பில்கேட்ஸோட நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு, அவரே உங்களை வந்து ரிசீவ் பண்ணுவார். அப்போ பி வித் அல்டிமேட், எது வந்து உச்சகட்டமோ அதோடு இருங்க. ராகுக்கு எது இந்த சனி இதெல்லாம் கும்பிடலாமா? கும்பிட்டுக்குங்க, வேணான்னு சொல்ல. இதால் அது நடக்கலன்னு சொல்கிறத நான் ஒத்துக்க மாட்டேம்மா. நீங்கள் மதுரை மீனாட்சி பிடிச்சிங்க, இப்படி வந்து தத்தளிச்சிட்டுலாம் இருந்தீங்கன்னா உங்கள் பொண்ணு இன்னும் சிரமப்படுவாம்மா. பி ஸ்ட்ராங், பி பிரேவ்மா. அழைத்தமைக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க சார். வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க ஐயா.
வணக்கம் ஐயா, நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஐயா. வாழ்க வளம். உங்க பேரு? செங்கல்பட்டு கிருஷ்ணமூர்த்தி. உங்க மனைவி பேரு? வரலட்சுமி. ஐயா சொல்லுங்க ஐயா. வாழ்க்கையில ஒரு 10 இழந்து கடைசி கட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கேன். சரி, என்ன பண்றதுன்னு புரியல. இறக்கத்துக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு இறக்கத்துக்கு ஒண்ணும் இல்லையா? இப்ப நான் உயிரோட இருக்கேன் இல்லையா? ஆமாங்க ஐயா. அப்புறம் ஏன் என்ன இறக்கத்துக்கு எதுவுமே இல்லைங்க? நேத்து நைட்டு தூங்கின ஒருத்தர் இன்னைக்கு வேண்டப்பட்ட காலைல 3:30 ஒரு டெத் நியூஸ், அவர் இறந்துட்டாருன்ட்டு. நீங்களும் நானும் உயிரோட இருக்கேன் ஐயா. இப்போ இன்னைக்கு உயிரோட இருக்கோம் அப்படின்னா இன்னைய நாள் வந்து அதிசயம் பொருந்தியது. நாளை என்பது வந்து வித் ஃபுல் ஆஃப் மிராக்கிள்ஸ். நீங்க கடவுள் நம்புற பட்சத்தில் வரலட்சுமின்றது எவ்வளோ பவர்ஃபுல்லான நேம் தெரியுமா? அந்த நீங்க உங்களுக்கு நான் சொல்றேன், நான் திருக்கழுக்குன்றத்தில் சுப்பையா ஜீவ சமாதிகள் இருக்கு சார். சுப்பையா சாமிகளோட சொல்லுங்க. தெரியுமா தெரியாதா? கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க போங்க, முடிஞ்சா அங்க வந்து உங்களால முடிஞ்சா ஒரு முட்டை அரிசி வாங்கி கொடுத்து அன்னதானத்துக்கு உதவி பண்ணுங்க. கிரின் ஒருத்தர் திருக்கழுக்குன்றத்தில் அவர் தான் அது வந்து நடத்திட்டு இருக்காரு. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஜீவ சமாதி, மக்களுக்கு தெரியாத ஜீவ சமாதி. உங்களுக்கு நல்லது நடக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்கிறோம். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம். இணைப்புல இருக்கீங்க? யார் பேசுறீங்க? வணக்கம் அம்மா. அம்மா வணக்கம். வாழ்கிறோம். சொல்லுங்க அம்மா. என் பேர் பொன்னி. நாங்க குடுவாஞ்சில இருந்து பேசுறோம். உங்க பேர் பொன்னியா? குடு பொன்னி. பொன்னி. ஆ சரிம்மா. என் பையன் பாக்குற வினோத். என் பையன் பேரு. நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லுவாம்மா. பொன்னி பொன்னிங்க. இந்த அகத்தியர் படம் பாத்தீங்கன்னா அந்த பொன்னி நதியை வந்து சாபம் விடுவார் அகத்தியர். நதிகள்லாம் சாபம் வந்து பொன்னிக்கு மட்டும் வந்து நீ வந்து சாப விமோசனமாக இனிமேல் நீ காவேரி என அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லுவார். அப்போ எனக்கு தெரிஞ்சு முதல் நியூமராலஜிஸ்ட் வந்து அகத்தியர் தான். என் நண்பர் அடிக்கடி சொல்லுவார், அவர் தான் பேர் மாற்றம் பண்ணது. அந்த பொன்னின்ற பேர் வந்து அவ்வளோ சிறப்பான பேர் இல்லைம்மா. அந்த பொண்ணு ஆரம்பிக்கிறது நான் நிறைய பேர் பொண்ணு அப்படின்னு இனிஷியலோட வரும். அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன். ஏன்னா நான் இதெல்லாம் ரிசர்ச் முடிச்சாச்சும்மா. ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் காமாட்சி அம்மனை பிடிச்சிங்க, உங்களுக்கு பெரிய மாற்றம் வரும். நீங்கள் கேட்குற கேள்வி எதுவோ அதுக்கான பதில் அங்கே உண்டு. அழைத்தமைக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் சார். யார் பேசுறீங்க? ஓசூர்ல இருந்து ராம்தர்சன் பேசுறேன். சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. ஐயா வணக்கம். உங்க பேர் என்ன? ராம்தர்சன். ராம்தர்சன் சொல்லுங்க. ராம் வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நான் வந்து ஓசூர்ல இருக்கேன், ரிட்டையர் ஆயிட்டேன். மேற்கொண்டு வருமானத்துக்கு என்ன செய்யலாம்னு. நீங்க இதற்கான பதில் வந்து இந்த ரேணிகுண்டாக்கு மேல ஒரு ஒரு கோயில் வரும், அந்த கோயில் பேர் என்ன? ரேணுகுண்டாலேருந்து திருப்பதி போகணும் சார். ஆமாம், அந்த திருப்பதி ஏழு மலை தான் அந்த பதில் தெரியும் சார். உங்களுக்கு சாட்சாத் வந்து பெருமாள் பேசக்கூடிய சாமியாக இருப்பார் சார். ஸோ நீங்கள் திருப்பதி ஏழு மலையில பிடிச்சிங்க ஒன்று. ரெண்டாவது வந்து உங்கள் ஒசூரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஊர் சார். அந்த ஊரில் யார் வந்து தொழிலுக்குன்னு வந்தாலும் அந்த ஊர் வந்து அவங்கள வந்து பெரிய ஆளாக ஆக்கிடுது நான் பார்த்த வரைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒசூரில் வந்து தோத்தவங்களை இது வரைக்கும் நான் பார்க்கல. அது ஆல்மோஸ்ட் நீங்கள் பெரிய லெவலில் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யுவர் ஆல்மோஸ்ட் வந்து இந்த விஷயத்தை வந்து பெருமாள் பண்ணி கொடுப்பார் சார். திருப்பதி பெருமாள். அழைத்தமைக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி சார். நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க சார். மிக்க நன்றி. நிறைவாக ஒரு விஷயம், ஏற்கனவே நான் சொன்னது போல் தர்மபுர ஆதீனம் குரு மகா சன்னிதானம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கும்பகோணத்தில் வைத்து எனக்கு வந்து வாழ்நாள் சாதனை விருது எனக்கு கொடுக்குறாங்க. அதுபோல் இன்னொரு சிலருக்கு அவங்க பண்ண சாதனைகளுக்காக சில விருதுகள் கொடுக்குறாங்க. இந்த விழாவுக்கு நீங்கள் எல்லாருமே வரணும். அது பாலாஜி மகால் பச்சையப்பன் தெரு கும்பகோணம். திரும்பவும் சொல்கிறேன், பாலாஜி மகால் பச்சையப்பன் தெரு கும்பகோணம். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 3-6 வரைக்கும் அந்த ஃபங்க்ஷன். உணவு வந்து ஆண்டாள் பக்தர்கள் பேரை சார்பாக வருகின்ற எல்லாருக்குமே நல்ல உணவு அளிக்கப்படும். இந்த விழாவுக்கு எல்லோருமே வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த விழா வந்து உங்களுக்கு டெடிகேட் பண்ணுறதுக்கு தான் சரியாக இருக்கும், ஏன்னா உங்களால் தான் அந்த விருது கிடைத்தது. மீண்டும் அடுத்த திங்கள் உங்களோட மிக அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி பாடும் இவ்வாணுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளையே சரணம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.